ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ஸ்ட்ரீம் ஃபிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க, அதுக்கு ஒரு மிக்சர் ஜார் எடுத்துட்டேன். மிக்சர் ஜாரில் ஒரு கைப்பிடி வந்துட்டு தேங்காய் போட்டுக்கோங்க. துருண தேங்காயும் பரவாயில்ல, துருவாட்டி பல்லு பல்லாக இருந்தாலும் பரவாயில்ல, குட்டி குட்டி பல்லாக நினைக்கிக்கோங்க. ஒரு துண்டு இஞ்சி, ரெண்டு மூணு பல்லு பூண்டு, நான் ஒரு அஞ்சு பச்சை மிளகா போட்டுக்கிட்டேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகா மாற்றிக்கலாம். அப்புறமேட்டு ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, அப்புறமேட்டு ரெண்டு கைப்பிடி புதினா போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு ஸ்பூன் மிளகு போட்டுக்கோங்க. பெருஞ்சீரகம் வேணால் சின்ன ஜீரகம் இருக்கும் இல்லையா, அது யூஸ் பண்ணிக்கோங்க. பெருஞ்சீரகம் வாசனை கொடுக்கும். நம்ம ஸ்ட்ரீம் தான் பண்ண போகிறோம், குக் பண்ண போகிறதில்ல. ஸோ அதெல்லாம் சின்ன ஜீரகத்தையே போட்டுக்கிட்டு, அப்புறமேட்டு ஒரு ஸ்பூன் வந்துட்டு மிளகு போட்டுக்கிட்டு தண்ணி ஊற்றிட்டு, அப்புறமேட்டு கொஞ்சமாக லெமனை ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு வேண்டிய உப்பு போட்டுக்கிட்டேன். நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறமேட்டு இந்த டிஷ் செய்ய வாழை இலை வேணும். வாழை இலைக்கு வந்துட்டு நான் பிரிச்சிட்டேன், எங்கள் வீட்டு தோட்டத்துலேருந்து வாழை இலை பிரிச்சுட்டு அதை நல்லா சுட்டுக்கிட்டேன். வாழை இலையில் தான் வந்துட்டு நம்ம வந்து மீன் வந்து ரேப் பண்ண போகிறோம் ஸ்ட்ரீம் ஃபிஷ்ஷுக்கு, இந்த பேஸ்ட்டை வச்சு உள்ள. ஸோ இப்போ வந்து வாழை இலை நல்லா வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டவ்வில் வந்து காமிச்சிருங்க ஃபுல்லாக ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட. அப்போ தான் வந்துட்டு அது கலர் மாறும். அப்புறமே பேப்பர் மாதிரி நம்ம அழகாக ஃபோல்ட் பண்ணலாம், பிஞ்சு வராது. நார்மலாக நீங்கள் பண்ணிங்கன்னா நார்னாராக வந்துடும். ஸோ அந்த நார் வராது. ஸோ நல்லா இருக்க அந்த தண்டை வந்து நான் எடுத்துகிட்டு போகிறேன். இந்த மீன் தான் வாங்கியிருக்கேன், பாறை மீன். ஸோ அந்த பாறை மீனை நல்லா கோடெலாம் போட்டு வாஷ் பண்ணி மஞ்சள் உப்பு போட்டு ரன்னிங் வாட்டரை 3-4 வாட்டி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஸோ இப்போ வந்துட்டு அந்த பேஸ்ட் தடவ போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்துட்டு இதில் கொஞ்சம் உப்பும் லெமனும் ஸ்க்வீஸ் பண்ணி தடவிக்கோங்க. ரொம்ப லெமன் ஸ்க்வீஸ் பண்ணி தடவாதீங்க, பிகாஸ் புளிப்பு டேஸ்ட் வர ஆரம்பிச்சிரும். ஏற்கனவே கொஞ்சம் வந்துட்டு அந்த பேஸ்ட்டு நம்ம லெமன் போட்டிருக்கோம், உப்பு மீட்டுக்கு உப்பு எடுத்து நல்லா மாதிரி தடவிக்கோங்க எல்லாத்துலேயுமே, பிகாஸ் அந்த பேஸ்ட்டில் நம்ம உப்பு இருக்கோம். இப்போ நிறைய உப்பு காட்ட ஆரம்பிச்சிரும். ஸோ லெமனை வந்துட்டு ஸ்க்வீஸ் பண்ணி தடவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கடுத்து வந்துட்டு தேய்ச்சிட்டு அதை வந்துட்டு ஒரு 15 to 20 மேரினேட் பண்ண போகிறோம். நல்லா அந்த மசாலாஸ்லாம் இந்த மாதிரி கோடு போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லாவே மசாலாஸ் உள்ளே இறங்கும். பிகாஸ் நம்ம குக் பண்ணால் நிறைய நேரம் நம்ம வச்சுருப்போம், ஸ்ட்ரீம் பண்ணுறதால மசாலாஸ் இறங்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டம். மேரினேட் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் டு 1/2 hour பண்ணி வச்சிங்கன்னா ரொம்ப அழகாக அந்த மசாலாஸ்லாம் எச்சாகவும் இருக்கும் மீன் சாப்பிட்றதுக்கு. ஸோ அந்த பேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோடெலாம் போட்டோன்னே அந்த உள்ளலாம் தடவி ஃபுல்லாக மேரினேட் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ்க்கு வந்து நான் மூடி வச்சுட்டேன். இப்போ வந்து உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ரொம்ப காரம் பத்தலைன்னா பச்சை மிளகா அரைச்சி போட்டுக்கலாம், அவ்வளோதாங்க. ஸோ நம்ம மேரினேஷன் முடிஞ்சிடுச்சு. ஸோ ஸ்ட்ரீம் ஃபிஷ்க்கு வந்துட்டு இட்லி பாத்திரம் இருக்கும் இல்லையா, அதுதான் யூஸ் பண்ணுறேன். இல்லை நாங்கள் ஸ்ட்ரீமர் என்னாச்சும் வச்சுருந்தீங்கன்னா அந்த கார்ன் ஸ்ட்ரீமெல்லாம் இப்போ விற்கிது மார்க்கெட்டில். ஸோ அது வாங்கி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அதில் கூட ஸ்ட்ரீம் பண்ணலாம் வாழையில் ரேப் பண்ணி. என்கிட்ட அது இல்லை. ஸோ நான் வந்துட்டு இட்லி பாத்திரத்தில் தான் இதை ஸ்ட்ரீம் பண்ண போகிறேன். ஸோ வாழையில் எப்படி ரேப் பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போ வந்துட்டு கீழே வந்துட்டு அந்த வாழையில் அந்த பேஸ்ட் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக. பிகாஸ் நம்ம ஸ்ட்ரீம் நம்ம வந்து நல்லிய பேஸ்ட் வச்சு ஸ்ட்ரீம் பண்ணால் அழகாக அந்த ஸ்ட்ரீம் பண்ணும்போது வாழையில் இறங்கி அந்த ஃபிஷ்ஷில் இறங்கி நல்லாவே டேஸ்ட் கொடுக்கும். ஸோ இப்போ வந்துட்டு ஃபிஷ் வந்து நல்லா வச்சுட்டேன். திருப்பி மேலே கொஞ்சம் பேஸ்ட்டை தடவிட்டு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு வாழையில் அழகாக பொட்டலம் கட்டுற மாதிரி அந்த நார் இருந்தால் நார் வச்சு நீங்கள் கட்டிடலாம். ஸோ என்கிட்ட நார் கிடைக்கல, அதில் வந்துட்டு நான் வந்துட்டு பூ கட்டுற நூல் இருக்குல்ல ஒயிட் கலர் நூல், ஸோ அதை வச்சு நல்லா ரேப் பண்ணிட்டேன். இந்த இட்லி பாசல் பூரி பாசல் மாதிரி நல்லா ரேப் பண்ணிக்கோங்க தண்ணி வெறி வராதுக்கு. சப்போஸ் உங்கள் வாழையில் நல்லா பிஞ்சிருச்சு என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு வாழையில் ரெண்டு வாழையில எடுத்து மேலேயும் கீழே சேர்த்து கட்டிடுங்க. ஸோ அந்த சாறு சீக்கிரத்தில் வெளிவராது, மீனும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் அந்த சார் வெளிவராமல் இருந்தால். ஸோ பார்த்திங்கன்னா அழகாக பொட்டலம் கட்டுற மாதிரி கட்டிட்டு ஒயிட் கலர் நூல் வச்சு நல்லா சுற்றிட்டேங்க. இப்போமே நம்ம இட்லி ஊற்றும் போதோ என்னாச்சும் ஸ்ட்ரீம் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு தண்ணி ஊற்றி இட்லிப்பை நல்லா ஸ்ட்ரீம் வர வரைக்கும் வச்சிடணும். அப்புறமேட்டு வச்சிங்கன்னா நம்மளோட பொருளமும் வெந்துடும், இட்லியும் பஞ்சு மாதிரி வரும்னு சொல்லுவாங்க. ஸோ நான் அதே ப்ரொசீஜர் தான் வந்துட்டு நான் வந்துட்டு நம்ம ஸ்ட்ரீம் ஃபிஷ்ஷுக்கும் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ தண்ணி ஏற்கனவே ஊற்றி வச்சுட்டேன், நல்லா ஸ்ட்ரீம் வரட்டும்னு சொல்லிட்டு. அது கூட நான் மேரினேட் பண்ண மீன் எல்லாத்தையுமே வந்து ரேப் பண்ணி வச்சுட்டேன் இதே மாதிரி. ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் மீன் நம்ம கட்ட போகிறோம், இதே சேம் ப்ரொசீஜர் தான். இப்போ எல்லா மீனும் ரேப் பண்ணியாச்சு. ஸோ இட்லி பாத்திரமும் நல்லா ஸ்ட்ரீம் வந்தாச்சு. ஸோ இட்லி பாத்திரத்தில் வச்சாச்சு. இப்போ வந்துட்டு 10-15 மினிட்ஸ் தான், 10-15 மினிட்ஸ் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா மீன் நல்லாவே ஸ்ட்ரீம் ஆகிடுச்சு, நம்மளோட வாழை இலையெல்லாம் கலர் மாறியாச்சு. ஸோ எல்லாத்தையும் எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுட்டு எப்படி வந்திருக்குன்னு திறந்து பார்க்கலாமா? வாங்க.
ஸோ இப்போ பாருங்கள், நான் திறந்து பார்க்க போகிறேன் இந்த ரேப்லாம். அது கூட இது கூட எது வச்சு சாப்பிட்லன்னா மயோனைஸ் இல்லைன்னா வெறுமே சாப்பிட்லாம். பிகாஸ் அந்த டேஸ்ட் செம்ம டேஸ்ட்டாகவே இருந்துச்சு. மீன் வெறுமே சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா அந்த நூலை பிச்சுட்டு ரேப்பில் எடுத்தால் நம்மளோட க்ரீன் ஃபிஷ் ஆர் ஸ்ட்ரீம் ஃபிஷ் ரெடி. ஸோ நீங்கள் வெயிட் லாஸ் ட்ரை பண்ணிங்கன்னா இது நிச்சயமா ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காதீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸை வாட்ச் பண்ணுங்கள். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.